சரி என்ன பொருள் கேட்டாலும் ஒரு தட்டுல வச்சு கொண்டு வரணும். சரியா? சரியா சரியா சரியா. பிளேட் லூஸ் கொண்டு வரணும். ஞானம் இல்லாத மாதிரிதான் இருக்கிறேன். உனக்கு ஞானம் இல்லைனாக்கி ஒன்னும் பிரச்சனை இல்ல. செருப்பு எடுத்துட்டு வரேன் ஐயா, எது கேட்டாலும் தட்டுல வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஐயா தட்டு எங்க? ஐயா இந்தாங்க ஐயா. ஏன் பிளேட்? ஐயா நீங்க தானே எது கேட்டாலும் தட்டுல வச்சு கொண்டு வந்து. ஏன் பிளேட்? இந்த பிளேட்ல நம்ம சாப்பிட முடியுமா? ஐயா அதான் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன உங்க ஸ்டேட்டஸ் என்ன? அதான் உங்க தட்டுல வச்சு கொண்டு வந்தேன். ஏன் தட்டுல வச்சு கொண்டு வந்து உங்க ஸ்டேட்டஸ் என்ன வருது? நல்ல ஞானமா பேசுற. ஆமா ஐயா. தம்பி இது வந்து செருப்பு எல்லாம் இப்படி கொண்டு வரக்கூடாது. ஐயா நீங்க தானே தட்டுல கொண்டு வர சொன்னீங்க. இவ்வளவு புத்தினா இருக்கு. நான் உன்ட்ட அப்பமே என்ன சொன்னேன்? ஞானம் ஞானம் வேணும்னா யார்த்து கேட்க சொன்னேன்? தேவன் ஏசப்பாட்ட கேட்க சொன்னா? ஏசப்பாட்ட ஐயா ஐயா கேக்குறேன் ஐயா. எனிமே கேப்பையா? சரி ஒண்ணு இல்ல. சரி இதெல்லாம் கிளீன் பண்ணிரு. சரிங்க ஐயா. சரி வீட்டுக்கு யாராவது வருவாங்க வந்தாங்கன்னா ஐயா உள்ள உட்கார வச்சு நல்லா உபசரிச்சு அவன் அனுப்பணும். சரியா? உபசரிச்சு நல்லா உபசரிச்சுனா நல்லா தீ கொடுத்து என்ன செஞ்சாலும் திட்டுறான், என்ன பண்ணாலும் திட்டுறான், சொன்னதை செஞ்சாலும் திட்டுறான், சொல்லாத செஞ்சாலும் திட்டுறான். இந்த ஆளு விட்டு நம்ம எல்லாம் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு நம்ம எங்கேயாவது பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஃபாரின்ல போய் வேலை பார்க்க வேண்டியதுதான். இனி அதைத்தான் ட்ரை பண்ணணும். நமக்கு இருக்க நேரத்துக்கு இந்த ஊர்ல நமக்கு சரிப்பட்டு வராது. ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. ஏதாவது சோறு இருந்தா ஐயா வாங்க வாங்க வாங்க. உங்களை தாயா தேடிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஐயா வாங்க. ஆமா உங்களை தாயா. ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா. ஐயா உட்காருங்க ஐயா. இதுல உட்காருங்க. கீழ உட்காருங்க ஐயா. ஐயா உங்களை நல்லா கவனிக்க சொல்லிருக்காங்க. நீங்க உட்காருங்க ஐயா. இதுல உட்காருங்க. இதுல உட்காருங்க. மேல உட்காருங்க. இதுலதான் ஆமா நீங்க தான் உட்காருங்க. ஐயா ஐயா இந்த கொண்டு வரையா. இதை கொண்டு வரையா ஐயா. இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா. ஆமா ஐயா உங்களுக்கு தான் ஐயா. ஐயா சாப்பிடுங்க ஐயா. ஐயா பையா பையா சாப்பிடுங்க ஐயா. ஐயா அதை கூட்டு கூட்டு வச்சு சாப்பிடுங்க. அந்த கூட்டு ஆமா ஐயா நான் வச்சு கூட்டுதான் அது. ஐயா நான் வச்சு அந்த குழம்பு அந்த குழம்பு நீங்க நல்லா நல்லா சாப்பிடுங்க ஐயா.
சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிக்கலையா நீங்க முடிச்சாதயா எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும் தம்பி ஐயா யார் நம்ம ஒரு பிச்சைக்கார மாதிரி என்ன சொல்லிருக்கேன் ரொம்ப மதியனா இருக்கடா நீ ஒரு அறிவே இல்ல சரி ஐயா என்ன அப்பவுமே நான் என்ன சொன்னேன் வாசல் அப்படி பேசி அப்படி அனுப்பிடு வாசல் வாசல் சொல்ல முடியும் அப்படி வாசல்ல வச்சு ஆமா யாரு வந்தாலும் சரியா யாரு வந்தாலும் இத வாசல்ல பேச அப்படி அனுப்பிடும் உள்ள உள்ள வர விட கூடாது சரியா 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 கரெக்ட்டா பண்றேன் தம்பி நான் வாறேன் சரியா 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 இந்த ஆளு என்ன செஞ்சாலும் திட்டுறான் அவன் சொன்னது செஞ்சாலும் திட்டுறான் என்ன செய்ய இவரு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண போறேன் தண்ணீரால நிரப்புங்கப்பா தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்க ஐயா பாருங்க நிரப்பிட்டு பாத்திரம் நல்லா நிரப்பிருக்கேன் என்ன என்ன பண்ற வாலியெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ற ஐயா நீங்க தானே பாத்திரத்தை நிரப்ப சொன்னீங்க அதான் தண்ணி ஊத்தி எனக்கு கொஞ்சம் ஊத்துற நிறைஞ்சிட்டியா நிறைஞ்சிட்டியா தம்பி நான் என்ன சொன்னேன் பாத்திரத்தை தண்ணி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விடாதுன்னு சொன்னேன் நீனே வந்து சரி நான் என்ன சொன்னேன் பாத்திரத்தை நிரப்ப சொன்னேன் அப்படிதானே ஆமாங்க தம்பி உன்கிட்ட ஒரு பிரச்சனையுமே இல்லை உன் பேருதான் உனக்கு பிரச்சனை நீங்க கூப்பிட்டதான் வரும் ஏசப்பா இந்த பையனுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா போவாஸ் ஐயா போவாஸ் போர்வையால் என்னை மூடு குளிர்காலத்துல ஐயா குளிர்ந்து போல சொல்றாங்க ஐயா என்ன பாருங்கயா ஐயா நம்ம இப்போ சொல்ல வேலைக்குதான் ஐயா எந்த கேன்சலும் பண்ணாம நம்ம செஞ்சதுக்கு அமைதியா இருந்திருக்கீங்க நம்ம ஒருவேளை ஞானம் வந்துட்டோம் ஐயா ஐயா என்னீங்க என்னையா என்னதான் சின்ன பிள்ளை மாதிரி கீழே படுத்திருக்கீங்க குளிர்காலத்துல எல்லாம் மேலே போய் படுங்க பெட்ல படுங்க ஐயா 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 ஐயோ மூச்சைங்கல்ல பேச்சைங்கல்லே ஐயோ ஐயோ பண்ணையா இருக்கு சித்தர்லே ஐயோ என்ன பண்ணலாம் இந்த சமயத்துல அவரு பண்ணையாரு தெரியும்
யாரோ பேரு சொன்னாங்க, ஏசப்பா ஏசப்பாட்ட பிரே பண்ண சொன்னாங்க. சரி நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்டு பார்ப்பேன், நமக்கு தான் நேரமே இல்லை. சரி இப்போ சரி நேரம் கிடைக்கும், ஏசப்பா உங்கள்கிட்ட எங்க பண்ணையாருக்காக ஜெபிக்கிறப்பா, அப்பா எங்க பண்ணையாருக்கு சுகத்தை கொடுங்க ராஜா. அடுவரே அவங்க போர்வையில முடியுமேயா, அவங்க மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்கயா, அவங்கள காப்பாத்துங்கயா. ஐயா பதில் வர மாட்டீங்க. ஐயோ அவசர செய்து சொல்லிருக்காங்கல்ல, இப்ப போன் பண்ணி ஐயாவை காப்பாத்திருவேன். ஹலோ ஹலோ ஹலோ, 108 ஐயா அக்கதான் பேசுறேன்ப்பா. ஐயா எங்க பண்ணையார போர்வையால மூடி கொண்டுட்டீங்கயா, ஐயா ஒரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காருங்கயா. அப்படியா? சரியா உடனே வர்றேன், உடனே வர்றேன். சரியா ஐயா, ஊர்ல வந்து பண்ணையார் வீடு எங்க இருக்கு கேட்டா உடனே சொல்லுவாங்கயா, நீங்க வந்துருங்கயா. சரி நான் பாத்து வந்துடுறேன், அட்ரஸ் கேட்டு வரேன். சரி உடனே வரேன். ஐயோ வாங்கயா வாங்கயா. ஏசப்பா எங்க பண்ணையார காப்பாத்துங்கப்பா, ஏசப்பா எங்க பண்ணையார காப்பாத்துங்கயா. தம்பி தம்பி எங்க இருக்கீங்க? டாக்டர் நீங்க டாக்டர் காப்பாத்திருங்கப்பா, இந்த டாக்டர் ஊசி போட்ட உடனே எங்க பண்ணையார எந்திரிச்சிருப்பா. ஏசப்பா எங்க பண்ணையார காப்பாத்திருங்கப்பா. சரி தம்பி, பண்ணையார நான் ஊசி போட்டிருக்கேன் ஐயா, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல பண்ணையார எந்திரிச்சிருவாரு. சரியா? அப்படியா ஐயா? ஆமா, சரியான டைம்ல நீங்க பண்ணையார காப்பாற்ற முடிஞ்சது. போன் பண்ணதுனால பண்ணையார காப்பாற்ற முடிஞ்சது. அதனால நீங்க பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுத்திருக்காரு. நீங்க வந்து கரெக்டான டைத்துல போன் பண்ணனால உங்க பண்ணையார வந்து காப்பாற்ற முடிஞ்சது. ஆமா ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ஐயா ஐயா ஐயா, ஒண்ணுமே பண்ணல பண்ணையார. அவன் இருந்தனால்தான் நீங்க என்ன உயிரோட இருக்கிறீங்க. என்னையா சொல்றீங்க? இவனாலயா ஐயா? நீங்க இவனால நான் உயிர் பழிச்சேன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து போதமாய் கீழே விழுந்துட்டீங்களாம், மயக்கமாய் கீழே விழுந்துட்டீங்களாம். பையன் உடனே எனக்கு போன் பண்ணனால நான் உங்களை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. அவன் உங்களை போன் பண்ணானா? ஆமா கண்டிப்பா. ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிருந்தா கூட உங்க உயிருக்கு வந்து ஆபத்தா முடிஞ்சிருக்கும். கரெக்டான டயத்துல வந்து உங்களை காப்பாற்ற முடியுது வந்து அந்த பையனாலதான். போவாஸ் ஐயா, போவாஸ் இங்க வாடா ஐயா. வா வா ஐயா, நான் எதுவுமே பண்ணலையா. வாடா வாடா ஐயா. என்ன பண்ணிச்சிருங்கயா? நீ ஒண்ணும் பண்ணல, நீங்க சொன்னது. சரிடா, நீ எப்படி டாக்டர் போன் பண்ண ஐயா? அது ஐயா முடியாத சூழ்நிலையில ஏசப்பா கிட்ட கேட்க சொன்னியா? ஏசப்பா கிட்ட கேட்டியா நீ? ஆமா ஐயா, நான் முட்டு போட்டு ஏசப்பா எங்க பண்ணைய காப்பாத்துங்கப்பான்னு சொன்னா. சரி அப்போ 10:10:8 ஆமா ஐயா, கேட்டுச்சியா? கேட்டுச்சா? உனக்கு கேட்டுச்சா? ஆண்டவரோட சத்தம் கேட்டுச்சா? அதான் ஆண்டவரோட சத்தம் ஐயா. பத்தியாடா பத்தியா, ஆண்டவர் இவ்வளவு நானும் பயங்கி இருந்தேன் அப்படித்தானே? யாருமே வாண்ட பேச ஆண்டவர் வாண்ட பேசிருக்காரு அப்படித்தானே? அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிருக்கு. சரியா? அதான் கேட்டவனே தேவன் தந்தாரு பத்தியா? அப்ப அவர் உண்மையான தேவன் தான், உண்மையான தேவன். சரியா? அப்ப யாரு கேட்டாலும் கிடைக்கும், யாரு கேட்டாலும் கிடைக்கும். சரியா? உனக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர்த்தி கேட்டு எந்த காரியம்னாலும் சரி. சரியா? ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் ஆண்டவர்த்தி கேட்டு, ஆண்டவரே இது எனக்கு செய்யறது ஞானம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு செஞ்சானாக்கி எல்லாமே நல்லபடியா நடக்கும். உன் மூலமாட்டு நாய்க்கும் உயிரோட இருக்கானாக்கி எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படித்தானே? சரியா? என்ன கேட்டாலும் ஆண்டவர் வந்து உனக்கு ஞானத்தை தந்தாருனாக்கி நீ அதை வந்து பெர்ஃபெக்டா செய்து முடிப்ப. சரியா? சரியா சரியா, எதுனாலும் கேட்டு செய்யா கேட்கணும். சரியா சரியா சரியா.